சற்றுமுன் தட்டி தூக்கிய மாரிதாஸ் ஆட்டம் காணும் திமுக. அதாவது உறவுகளே, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம திமுக அரசு இந்த 10-11 மாச ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து இங்க வந்து எந்த திருப்தியுமே கிடையாது. அது உண்மையாதான், அவங்க கட்சியிலே நடந்ததெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். இந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வந்து கண்டதில்ல. அவங்க கட்சிக்காரங்களே தலைவர் சொல்றது கேட்கல. நிறைய ராஜினாமா பண்ணுன்னு சொல்லி அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஏகப்பட்ட கவுன்சில் வந்து திரும்பிட்டாங்க திமுக. ஏன்னா திமுகவை பொறுத்தல வந்து தலைவர் கூட கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அதான் தலைவர் கட்டுப்பட்டத்தை கட்சி அது ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அதோட எல்லாமே நேர்மாறு ஆகி போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதிருப்தி, யாருக்குமே திருப்தி கிடையாது. எந்த கட்சி நான் சொல்றது திமுக கட்சிக்காரங்களுக்கே திருப்தி கிடையாது. ஏன்னா எத்தனை பேர் வந்து கட்சிக்கு வந்து உழைச்சவங்களா இருக்கும்போது புதுசு புதுசாக அவர் வந்து ஏடிஎம்கேல இருந்து வர்றாங்களுக்குலாம் வந்து முன்னுரிமை கொடுத்து எல்லாம் பண்ணாரு. அதுலேயே வந்து செம டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுதான் உண்மை. இந்த லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோடியை பற்றி யாராவது ஏதாவது ஒன்று பேசிட்டா, கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டா வந்து உடனே சங்கிங்கிறது இல்லாத எகத்தாலம்லாம் இந்த 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு நல்லா கேட்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறானுங்க. நேற்றுலன்னா இளையராஜா அவர்கள் அவர் என்ன எந்த கட்சியிலே இருக்கார், பாஜகவில் இருக்கார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக அவர் ஒரு நல்ல மனுஷர், அவர் மனிதர் அவ்வளோதான். அவர் வந்து அவருக்கு தேவை, அவர் தெரிஞ்ச கருத்து அவர் சொல்கிறாரு. எந்த கருத்துமே சொல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒன்றும் பெரிய இந்த போட்சியாச்சு கிடையாது. சரியா, நீங்கள் சொல்லுவீங்கல்ல அடிக்கடி நந்தாட்சியா இந்த ஆட்சியா, எதுவும் ஹிட்லர் ஆட்சிலாம் கிடையாது. எல்லாருமே கேள்வி கேட்கக்கூடிய ஜனநாயக ஆட்சி இது. அப்போ இருக்கும்போது எல்லாத்துக்குமே எல்லாருடைய உரிமையும் உண்டு. அவர் என்ன பண்ணார் இளையராஜா, நல்ல யோசனை பண்ணுங்க. ஏதாவது உங்களை திட்டி ஏதாவது போட்டார் பதிவு, அப்படி ஒன்றும் இல்லையே. இன்னும் ரொம்ப வந்து குதிக்கிறீங்க, உங்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி ரொம்ப ஆடாதீங்க. இந்த ஆட்டம்லாம் ரொம்ப நாள் வந்து நீடிக்க போறதில்ல. இதையத்தான் வந்து மாரிதாஸ் வந்து நிறைய வந்து நேற்று சுட்டி கட்டல வாங்கு வாங்குன்னு வாங்கியிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்கும் எடுத்து ஒரு 2 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் பக்கமா ரிலீஸ் பண்ணிருக்காரு. என்ன வார்த்தைனா இளையராஜாவாவது மயிராவது அப்படின்னு. இளையராஜா மயிருக்கும் போது நீங்க விரும்புவீங்களாடா, நான் கேட்கிறேன், தனிப்பட்ட முறையில் கேட்கிறேன். இளையராஜாவது மயிராவது போடுறீங்களா ட்ரெண்டு, அதுக்கு கூட சேர்த்து கிடையாது. நீங்க தான் வந்து இருக்கு வலைகள் இஷ்டத்துக்கு வந்து வாயை திறக்கிறீங்களே. உங்களால தூக்கி போடாம வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு முதல்வர். ஆகும்னா மற்றதுக்கெல்லாம் வந்து கைது செய்யறாரு, இதுக்கெல்லாம் வந்து கைது செய்யறதுக்கு வந்து யோசனை சொல்றதுக்கு ஆள் இல்லையா பக்கத்துல? ஆமா ஆமா, இல்ல கொஞ்ச நாளா துறைமுருகன் இல்ல இல்ல, அதே நமக்கு பார்த்துட்டு தானே இருக்கோம். திமுக லட்சணத்தை பூரா பார்த்துட்டு தான் இருக்கோம், மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் சரியான சாவு மணி 2020 கண்டிப்பா திமுகவுக்கு அடிச்சே தீருவாங்க மக்கள்.